வணக்கம் அம்மா. அதாவது பெண் பெண்ணாய் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும் சோதனைகள் நிறைய இருக்குது. அப்படி அந்த சோதனையில் மெயினான சோதனை வந்து பாலியல் துன்புறுத்தல், அதுதான் பெண்களுக்கு பெரிய ஒரு தண்டனையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அப்படி தான் சென்னையில் ஒரு இடத்துல நடந்திருக்கு, தண்டையார்பேட்டை என்ற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் வீட்டு வேலை செய்வாங்க, அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் வேலைக்கு வெளியே வேலைக்கே போகலைன்னா கூட வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா வீடு பெருக்கிறதுக்கு இன்னும் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் ஒரு பெண் வருவாங்க, வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த பெண்கள் வந்து ஒரு நாலஞ்சு வீடுக்கு இப்படி செஞ்சுக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி பெண்கள் நிறைய சென்னையில் வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை. அந்த மாதிரி தான் ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு வந்து 27 வயசு அவங்க வந்து பாவம் வறுமையில் இருக்கிறவங்க, அவங்க வந்து அந்த வீட்டுக்கு ஒரு வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு டாக்டர் வீடு, இத்தனைக்கும் ஒரு MBBS டாக்டர் வீடு. அவள் அந்த டாக்டர் வீட்டில் ஏன் அவங்க வேலை செய்யலைன்னா அந்த வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டாக்டரினுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா இந்த பொண்ணுக்கு 27 வயசு பார்த்திங்களா, அதனால் அவர் கொஞ்சம் பாலியல் சீண்டல்கள் அந்த பெண்ணிட்ட செய்திருக்காரு. அதனால் அந்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நின்றுட்டாங்க. 1 மாதம் கூட ஃபுல்லாக அவங்க அந்த வீட்டில் வேலை செய்யலை. அப்போது வேலையை விட்டு நின்ன பிறகு ஒரு நாள் என்ன செஞ்சுருக்காங்க, 28 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த சம்பளத்தை போய் நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போனால் அந்த டாக்டரு வீட்டில் இருந்திருக்காரு, அவரோடு சேர்ந்து ஒரு அவருடைய நண்பரும் இருந்திருக்கார், 2 பேரும் இருந்திருக்காங்க. இவருக்கு வயசு 28 தான், அந்த நண்பருக்கு 35 வயசு. ஆக இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்க, நம்பி, அதாவது சரி வேலை செய்கிறவங்க தானே, வீட்டுக்குள்ளே போய் வாங்க போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு இவங்க 2 பேரும் பலாத்காரம் பண்ண போயிருக்காங்க. அந்த பொண்ணு அதுக்கு சம்மதிக்கலை. சம்மதிக்கலைனாலும் ஒரு பெண் வந்து 2 ஆண்கள்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டால் அதால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அந்த 2 பேருமே அந்த பெண்ணை வந்து அதாவது ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. துன்புறுத்தினதோடு மட்டும் இல்லாமல் நீ இதை வெளியே போய் சொன்னீன்னா நாங்கள் வந்து உன் மேலே திருட்டு கேஸ் கொடுப்போம், நீ பொருளை திருடித்ததாக சொல்லுவோம் பார்த்துக்கோ, அதனால் மரியாதையாக நாங்கள் இங்கே நடந்துக்கிட்டதை நீ எங்கேயும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அப்போது அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் முடியாது, கதவை திறந்து விடுங்க, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி முரண்டு பண்ண உடனே அப்போ இந்த 2 பேரும் என்ன நினச்சிட்டாங்க, இந்த பெண் வெளியே போனால் நிச்சயமாக நம்மளை காவல் நிலையத்தில் போய் சொல்லிடுவா, அதனால் நம்ம முந்திக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி இவங்க 2 பேரும் போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் போய் இந்த பெண் வந்து எங்கள் வீட்டில் திருடுனா, வேலை செய்யும்போது திருடிட்டா, இவளை பிடிச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், இவள் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ காவல்துறை வந்து அவங்கள பிடிச்சி விசாரிக்கும்போது அந்த பெண் சொல்லியிருக்காங்க, உண்மையை சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லி சார் இந்த மாதிரி நான் சம்பளம் வாங்க போனேன், போன இடத்துல இவங்க 2 பேருமே என்னைய இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உடம்பில் ஏற்பட்ட சின்ன சின்ன காயங்களை அந்த பெண் காட்டியிருக்கு. அதை பெண் காவலர் பார்த்துட்டு ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நல்லா தீர்க்கமாக ஆய்வு செஞ்ச பிறகு அந்த பெண் சொன்னது தான் உண்மை, இவங்க 2 பேரும் பொய் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டாலும் அவங்க மருத்துவர்ன்ற அதிகாரத்தை வச்சு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு துன்பம் வருது பாருங்கள். ஒரு படித்தவர் தானே அவர், ஒரு டாக்டர், இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பண்புள்ள ஒரு டாக்டர். அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஏன் அவர் சில்லற புத்தித்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. வீட்டு வேலை செய்கிற ஒரு பாவப்பட்ட பெண், அதுக்கு நம்மளாக பார்த்து என்ன செய்யணும்னா ஒரு துன்பமும் தரக்கூடாது. நீங்களாக பார்த்து கூட 10 ரூபா கொடுத்துருந்தாம்மா போய் உன் பிள்ளைகளுக்கு செலவழி, இந்த உன் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தால ஒரு படித்த ஒரு டாக்டருக்கு அர்த்தம், இப்படி ஒரு அப்பாவி பெண்ணை பாழாக்குறதா ஒரு டாக்டருக்கு அர்த்தம், அதைத்தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. படித்தவங்களும் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்களே, அப்போ நம்ம படிக்காதவங்கள என்ன சொல்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன்.
படித்தவங்க படித்த விதமாக நடக்கணும், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி மோசமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.